ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விசன் அக்ரோ. நம்ம கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்ஸ் வீடியோஸ் நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம பண்ணக்கூடிய புது புது ப்ராடக்ட்ஸு என்னென்ன நம்ம ரிலீஸ் பண்ணுறோம், மேனுஃபேக்சர் பண்ணி கொடுக்குறோங்கிறதெல்லாம் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஃபர்தராக இன்னைக்கு ஒரு சேஞ்சஸாக நான் ஒரு இன்னைக்கு ஒரு வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, என்னென்னா நிறைய ஃபார்மர்ஸ் வந்து நம்மக்கிட்ட சில அட்வைஸ் கேட்குறாங்க. மீன்ஸ் எப்படி சார் ஃபார்மிங் பண்ணுறது, இல்லை எப்படி வந்து கேட்டல் செலக்ட் பண்ணுறது, இல்லை எப்படி வந்து நாங்கள் ப்ராஃபிட்டபுளாக வந்து இந்த மில்கிங் ஓரியன்ட் பிஸ்னஸ் எப்படி பண்ணுறது, இல்லை ஒரு ஃபார்ம் ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த மிஷினரியும் சூஸ் பண்ணுறது, எந்த ஃபீல்டுக்கு எந்த மிஷினரியும் சூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும், ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய கேட்குறாங்க. இது வந்து என்னோட வீடியோஸை நீங்கள் பார்த்துட்டு, அதாவது நீங்கள் வந்து பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரலான ஒரு வீடியோ தான் நான் கொடுக்க போகிறேன். இனி வரக்கூடிய வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக நான் தனித்தனியாக உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேன். ஃபார் எப்படி வந்து ஒரு மாடு எப்படி வாங்குறது, அப்புறம் மாட்டில் வந்து எப்படி என்னென்ன அறிகுறிகள் இருந்தால் வந்து அதுக்கு எந்த மாதிரி சிகிச்சைகள் கொடுக்கணும், அப்புறம் உங்களுக்கு தீவன மேலாண்மை எந்த மாதிரி ஃபீல் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுலாம் என்ன, அதாவது எல்லோரும் நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க, யூடியூப்பில் நிறைய வந்து வீடியோஸ் இருக்கும். பட் அவங்க போடுறதுக்கும் நான் என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை, என்னோடய சுய அனுபவத்தை தான் நான் வந்து இதில் பகிர்ந்துக்க போகிறேன் உங்களோட. இதனுடைய மெயின் நோக்கம் என்னென்னா, நாங்கள் விசன் அக்ரோன் ஏரியா ஹியூமன், ஒன் ஆஃப் த கம்பெனி ஆஃப் விசன் குரூப்ஸ். எங்கள் விசன் குரூப்பில் நிறைய நாங்கள் வந்து இன்ஜினியரிங் பேஸ்டு கம்பெனி. ஆக்சுவலாக விசன் எலக்ட்ரிக்கல்ஸ் அண்ட் சென்சார்ஸ் செப்பரேட் கம்பெனி. அது வந்து இன்ஸ்ட்ருமெண்டேஷன், மேஜர்லி இன்ஸ்ட்ருமெண்டேஷன் லீடர் இந்த வேர்ல்டு. நம்ம என்டையர் வேர்ல்டு அரௌண்ட் ஒரு 100+ கண்ட்ரிஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். ப்ளஸ் இங்கேயுமே இந்தியா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வி ஆர் த எக்ஸ்பர்ட் இன் ஃப்ளோ அண்ட் லெவல் மெஷர்மெண்ட்ஸு, அண்ட் ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரீஸில் வி ஆர் த டாப் சப்ளையர். ஸோ இங்கே இது ஏன் அதை உங்களுக்கு நான் இப்போ சொல்கிறேன் அப்படின்னா, விசன் அக்ரோன் டெய்ரி எக்யூப்மெண்ட் வந்து அதோடைய ஒரு சப்சிடரி கம்பெனி தான். இப்போ இந்த விசன் சென்சார்ஸு நாங்கள் வந்து ஃபுல்லாக கார்ப்பரேட்டு ப்ளஸ் இந்த மாதிரி ஒரு பிக்கு டெண்டர்ஸு இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்லாம் நாங்கள் பண்ணிட்டுருக்கோம். இன்னொரு கம்பெனி வந்து விசன் வால்ஸ்னு சொல்லிட்டு நாங்கள் வால்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணி அதுவும் இண்டஸ்ட்ரீஸுக்கு சப்ளை பண்ணிகிட்டு இருக்கோம். அது இல்லாமல் விசன் எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் இம்போர்ட்ஸில் இந்தியாவோட ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணால் தான் இந்தியாவுக்கு ஒரு கெயின் இருக்கும், இந்தியாவோட ஒரு மதிப்பு வந்து நம்ம வெளியில் அனுப்புகிறோம், நம்ம வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் வந்து அதை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறக்காக நம்ம வந்து விசன் எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் இம்போர்ட்ஸை ரன் பண்ணுறோம். ஃபர்தராக பார்த்தீங்கன்னா இந்த விசன் அக்ரோன் டெய்ரி எக்யூப்மெண்ட்டு இதோடைய சப்சிடரி கம்பெனி. இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன்னா வந்து இது சோசியல் ஒர்க்கில் தான் நான் இந்த கம்பெனியை ரன் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக நாங்கள் முத முதல் ஸ்டார்ட் பண்ணது வந்து மேனுவல் மில்கிங் மிஷின் தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு மில்கிங் மிஷினை ரொம்ப விலை கம்மியாக கொடுக்கணும், மார்க்கெட்டில் 50,000-60,000 இருக்கிற மிஷினை வந்து ரொம்ப கம்மியாக கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ரிசர்ச்சுக்கு உட்காந்து நம்ம வந்து பண்ணி கொடுத்தது தான் அந்த மேனுவல் மில்கிங் மிஷின். அது இன்றைக்கி வந்து எல்லோரும் இன்றைக்கி ட்ரெண்ட் அதிகமானதுன்னா நானே இப்போ சொல்லிடுறது, சார் மேனுவலாக கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க, இன்றைக்கி வந்து மேக்ஸிமம் மேனுவல் ரேட்டே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 8,000 வந்துருச்சு. அதுக்கு வந்து இன்றைக்கி ஆட்டோமேட்டிக்காக ஒரு 12,000 அந்த ரேஞ்சுக்கு நான் இன்னும் ரெடி பண்ணிட்டேன் ஆட்டோமேட்டிக்கே. அதனால் மேனுவல் விட கூட நீங்கள் ஆட்டோமேட்டிக்கு வந்து வந்துடுங்க. அது இல்லாமல் மற்ற நிறைய மாடல் வந்துருச்சு. இன்றைக்கி வந்து காஸ்ட் ஆஃப் இது வந்து அதிகமாகிடுச்சு. 2015 1 ரூபாய்க்கு இல்லை 10 ரூபாய்க்கு நீங்கள் கிடைக்க வேண்டிய பொருள் இன்னைக்கு அதே பொருள் இன்றைக்கி 20 ரூபா. அதே நேரத்தில் உங்களுடைய வருமானமும் அதை நான் சொல்கிறது மணி ரொட்டேஷன் வந்து உங்களுக்கு அதிகமாகிருக்கும். அதனால வந்து அன்னைக்கு 10,000 ரூபாங்கிற பொருளுங்கிறது பெருசாக தெரிஞ்சது வந்து இன்னைக்கு ஒரு 15,000 ரூபா ரேஞ்சுக்கு அதனுடைய இது வந்து வளர்ந்துருக்கும். இதுதான் வந்து எக்கனாமிக்கலாக நான் சொல்கிறது. ஸோ அதனால் வந்து பணம் வந்து மதிப்பு வந்து இப்போ இதாக இருக்கிறதுனால நான் வந்து என்ன சொல்லுவேன்னா இப்போ எல்லாமே ஆட்டோமேட்டிக் மிஷின்ஸு. ஈவன் நாங்கள் அதில் ஒரு சின்ன ஒரு ரெவல்யூஷன் பண்ணியிருக்கோம். என்னென்னா இப்போ ஒரு பல்சேட்டர் மிஷின் தான் வந்து அந்த பல்சேட்டருங்கிற மெக்கானிசம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ட்ரெண்டியான ஒரு மெக்கானிசம், ஃபார் மில்கிங் மிஷினில் நல்ல ஃபேமஸான ஒரு மெக்கானிசம். இப்போ அந்த மெக்கானிசம் வந்து ஜென்ரலாக பாருங்கள், நீங்கள் நான் இந்த வீடியோவில் நான் ஜென்ரலாக சொல்கிறேன் உங்களுக்கு, என்னோடய வீடியோஸ் வந்து அடுத்தடுத்து பாருங்கள், நான் என்னென்ன பண்ணுறோம், எப்படி அது வந்து ஒரு ஃபங்க்ஷனிங் ஆகுது, அது எப்படி தயாரிக்கிறோம், இல்லை அது எப்படி வந்து நாங்கள் வந்து மில்கிங் இது பண்ணுறோம், என்னென்ன பண்ணுறோங்கிறத நான் தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இதை நீங்கள் வச்சுட்டு ஒன்று நீங்கள் அந்த பர்ச்சேஸ் பண்ணலாம் பண்ணலாம், இல்லைனாலும் நீங்கள் வேறு எங்கே வந்து இதை விட கம்மியாக கிடைச்சா கூட நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணுங்கள். என்னென்னா இது ஒரு இன்ஃபர்மேஷன் சேனல், இன்ஃபர்மேஷனாக இருக்கணுன்றது தான் நான் என்னோடய மெயின் நோக்கமே. நம்ம சொல்கிறக்கூடிய விஷயம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும். நம்ம எது பண்ணணும் எது வாங்கணும்னே தெரியாமல் இருக்கிற உங்களுக்கு வந்து இது ஒரு சொல்யூஷனாக இருக்கும், இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். இதை வச்சு கூட அன்னைக்கு ஒருத்தர் கூப்பிட்டாருங்க, நம்ம வீடியோ பார்த்துட்டு, சார் நீங்கள் மில்கிங் மிஷினை பற்றி அழகாக சொல்லியிருந்தீங்க, நான் அதை பார்த்து நானே ஒரு ஐடியா பண்ணி நானே இப்போ ரெடி பண்ணிட்டேன்னு சொன்னது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதாவது நீங்கள்
அதனால வந்து ஒருத்தர் வந்து ரெடி பண்ணி அவர் கொடுக்குறாரு, அவருக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு 10 விவசாயிகளுக்கு வந்து விலை கம்மியாக கொடுக்குறாருன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க எப்படி பண்ணீங்க அப்படின்னு கூட நான் கேட்டேன். இன்னைக்கும் சொல்றேன், உங்கள்ட்ட ஏதாவது ஐடியாஸ் இருந்தால் கூட நீங்க தரமாக கமெண்ட்ல போடுங்க. நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் கொடுக்கறதான் மிஷின்னு நான் வந்து பண்றது இல்லை. கஸ்டமர்கள் வந்து நீங்க எல்லாருமே ஒரு யூசர்ஸ் தான், உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் இருக்கும், நீங்கெல்லாம் என்ன ஃபீட்பேக் கொடுக்குறீங்க, அந்த ஃபீட்பேக் கொடுக்கணுங்கிறக்காக தான் நான் இந்த வீடியோ போடுறேன். நீங்க ஏதாவது எதிர்பார்க்குறீங்களா, இன்னும் ஃபர்தராக ஏதாவது இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் எதிர்பார்க்குறீங்களா, அதெல்லாம் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. நான் அதை பேஸ் பண்ணி நான் ஏதாவது என்னால் ஆர்டி பண்ண முடியுமா, ஏதாவது புதுசாக ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். அப்புறம் வந்து இன்னொன்று, ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நான் வந்து தமிழ்நாட்டிலேயே ரொம்ப கம்மியாக கொடுக்குறேங்க மிஷினு. நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. விசன் அக்ரோ டெய்லி எக்யூப்மெண்ட்டில் நீங்கள் வந்து இதுக்கு கால் பண்ணி எல்லாருக்கும் ரேட்டு கேளுங்க. மில்கிங் மிஷினு, சாஃப் கட்டர் எல்லா ரேட்டும் கேளுங்க. முடிச்சுட்டு அப்புறம் மதுரை, கோயம்புத்தூர், அப்புறம் ஈரோடு எங்கெங்கெல்லாம் வந்து இந்த நம்ம மாதிரி மிஷின்ஸ் பண்ணுற கம்பெனிஸ் இல்லை ட்ரேடிங் பண்ணுறவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி கேளுங்க, சார் இந்த மாதிரி மில்கிங் மிஷின் என்ன ரேட் வருது. நான் என்ன சொல்கிறேன், மிஷினை வந்து ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வச்சு கம்பேர் பண்ணுங்க. ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மானியம் சொல்லி ஏமாத்துறது, ஏதாவது வேற ஏதாவது விஷயம் சொல்றது, அதை வச்சு நீங்க வந்து கம்பேர் பண்ணாதீங்க. அதிகபட்சம் அந்த ஸ்பெசிபிகேஷன்ஸை வச்சு, இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், ஒரு 10 மாடு கறக்கிறதுக்கு இந்த மிஷின் போதும் அப்படின்னு நாங்கள் விசா நாங்களும் சஜஸ்ட் பண்றோம். இன்னைக்கு 100 LPM இருந்தால் போதும் சார், இதுக்கு ஒரு பக்கெட் செட் இருந்தால் போதும், அதுக்கு ஒரு 20 L இருந்தால் போதும், இந்த மாதிரி SS304 அந்த பக்கெட் கிரேட் இருக்கணும், டியூப் வந்து சிலிகான்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஸ்பெசிபிகேஷன் கரெக்டாக வச்சிருக்கேன். இதே ஸ்பெசிபிகேஷன்ஸ்ல நீங்க மேட்ச் பண்ணி கேட்டு பாருங்க. கேட்டுட்டு நீங்கள் கம்பேர் பண்ணிட்டு தாராளமாக நீங்கள் வந்து அவங்க உங்களுக்கு கம்மியாக இருந்தாலும் வாங்கலாம். பட் என்னோட இது வந்து தாட் என்னன்னா, நீங்கள் மேபி நான் ரேட் சொல்கிறேன், நீங்கள் ரேட்டை விசாரிங்க. இன்கேஸ் என்னை விட ரேட் கம்மியாக கொடுக்குறாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க, கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, சார் உங்களை விட கம்மியாக கொடுக்குறவங்க இருக்கிறாங்க, இன்னும் தரமாக கொடுக்குறாங்க, நீங்கள் இன்னும் கூட தரத்தை உயர்த்தணும் அப்படின்னு சொன்னோன்னா தாராளமாக மென்ஷன் பண்ணுங்கள். நான் வந்து அதுக்கும் நான் வந்து சரி பண்ணுறேன். இது வந்து ஒரு மக்களுக்கு உங்களுக்கு வந்து உங்களோட தேவைகள், உங்களோட குறைகள் என்ன இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுங்கிறக்காக தான் நான் இந்த வீடியோ போடுறேன். நான் உண்மை முதல்ல சொன்ன மாதிரி தான் ஆரம்பித்தது, ஒரு சொல்யூஷன், ஒரு சோசியல் சர்வீஸ் மாதிரி தான் நாங்கள் இதை ஆரம்பித்தோம். ஸோ அதனால் வந்து நான் இன்றைக்கி நிறைய மிஷின்ஸ் நான் வச்சுருக்கேன். எல்லா அக்ரிகல்ச்சர் வெரைட்டியும் நிறையா இருக்குது. பவர் மீட்டர்ஸ் இருக்குது, பவர் டில்லர்ஸ் இருக்குது, அதுலேயும் நிறைய அட்டாச்மெண்ட்ஸ் இருக்குது, அப்புறம் ப்ரெஷ் கட்டர்ஸ் இருக்குது. ப்ரெஷ் கட்டர்லேயே நம்ம சின்னதாக பாத்தி இதெல்லாம் போடுறதுக்கு மிஷின் இருக்குது, இது க்ளீன் பண்ணுற பம்பு இருக்குது நம்மக்கிட்ட, அக்ரிகல்ச்சர் பம்பு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சாஃப் கட்டர் நிறைய வெரைட்டி வச்சுருக்கோம், மில்கிங் மிஷின்ஸ்னால் நிறைய வெரைட்டி வச்சுருக்கிறோம், ஸ்ப்ரேயர்ஸ் வச்சுருக்கிறோம். ஸோ இது மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸை நம்ம டெவலப் பண்ணி ஒன்று ஒன்றா வச்சுக்கிட்டுருக்கிறோம். இந்த ப்ராடக்டில் ஏதாவது வந்து நீங்கள் எதாவது இம்ப்ரூவ் பண்ணணும், இம்ப்ரூவ் பண்ணலாமே அப்படின்னு உங்களுக்கு ஒரு தாட் இருந்ததுன்னா நீங்கள் வந்து விசானா குரூவில் நீங்கள் ஒரு பங்காக இருந்துட்டு நீங்கள் வந்து உங்களோட சஜஷன் சொல்லுங்கள். கண்டிப்பாக நாங்கள் அந்த மாதிரி தயாரித்து நாங்கள் அதை வந்து உங்களுக்கு நாங்கள் சப்ளை பண்ணுவோம் கண்டிப்பாக. ஸோ இது நம்ம வீடியோவோட நம்மளோட நிறைவேப்பதி நான் வந்துடுறேன். என்ன மெயினான இந்த விஷயம் சொல்ல வர்றேன்னா, இந்த இடத்துல அதாவது சார் நீங்கள் கம்மியாக கொடுக்குறதுனால தரம் குறைஞ்சிடுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. நான் வந்து மார்ஜினை கம்மி பண்ணாலும் கம்மியாக கொடுக்க முடியும், அதான் என்னோட கான்செப்ட். நான் ஆல்ரெடி உங்களை எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி நான் வேரியஸ் இன்ஜினியரிங் லைனில் இருக்கிறேன். எனக்கு வந்து இந்த பொருள் எப்படி பண்ணால் இதை கம்மியாக பண்ண முடியுன்றது எனக்கு தெரியும். ஒரு பம்பு மேனுஃபேக்சரிங்காக இருக்கட்டும், ஒரு பல்சேட்டர் மேனுஃபேக்சரிங்காக இருக்கட்டும், ஒரு கிளாவ் மேனுஃபேக்சரிங்காக இருக்கட்டும், ஒரு டியூப் மேனுஃபேக்சரிங்காக இருக்கட்டும், எனக்கு வந்து இன்ஜினியரிங் லைனில் நான் ஊறி போனதுனால எனக்கு இதெல்லாம் கை வந்த கலை. எந்த பொருளை எப்படி பண்ணால் இது இன்னும் கம்மி பண்ண முடியும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். எந்த ரா மெட்டீரியல் போட்டால் அது கரெக்டாக வரும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அது எங்கே வாங்கணும், எங்கே சூஸ் பண்ணால் அது கரெக்டாக வரும் தெரியும். அப்படி நான் வந்து பண்ணி தான் விலையை குறைக்கிறேன். வருது நான் வந்து விலையை குறைச்சி ப்ளஸ் என்னோட மார்ஜினும் குறைக்கிறேன். கம்மி உண்மையாக சொல்லணும்னா 10% ஆப்ரேட் பண்ணுறேங்க. 10%ல பார்த்தீங்கன்னா மோர் தென் 7-8% எனக்கு எக்ஸ்பென்ஸ்லேயே போயிடும். எனக்கு எம்ப்ளாயிஸ் எல்லாத்துக்கு வேஃபரில் போயிட்டால் கூட எனக்கு ஒரு 1-2% கூட நிற்கிறது இல்லை. பட் எனக்கு அது வந்து முக்கியம் கிடையாது. எனக்கு உங்களுக்கு எல்லாத்துக்கும் கம்மியான ப்ரைஸில் ஒரு மிஷின் வந்து சேர்ந்துருக்கா, நல்லா அது வந்து இருந்திருக்கா. என்னைக்காவது நான் வந்து ஒரு சின்ன ஒரு சினேரியோ சொல்கிறேன் பாருங்களேன். நான் வந்து ஒரு தடவை ஆந்திராவில் ஒரு மிஷின் சப்ளை பண்ணியிருந்தேன். ஆந்திராவுக்கு நான் வந்து மிஷின் சப்ளை பண்ணேன். ஒரு 2 மாதம் கழித்து எங்கள் போயிருந்தேன், ஒரு சர்வீஸ் இஷ்யூக்காக கூப்பிட்டுருந்தாங்க. அங்கே போயிருந்தேன். போகும்போது பார்த்தீங்கன்னா அவர் வந்து உண்மையாக சொல்கிறேங்க, அவர் அவ்வளோ அற்புதமாக என்னை கவனிச்சுக்கிட்டாரு. சாப்பாடு போட்டார், வீட்டில் தலை இலை போட்டு சாப்பிட்டுட்டு அந்த இதை பார்த்துட்டு நல்லா இருக்கு சார், நல்லா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், இப்போ கூட மாடுகள் நிறைய 2 வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் சொல்லும்போது அப்படியே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது.
அதே மாதிரி எனக்கு எங்கேயாவது என்னோட மிஷின்ஸ் ஃபீல்டில் ஓடும்போது அதில் கிடைக்கிற சந்தோஷமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டுங்க. நம்ம மிஷின் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம். ஸோ அந்த ஒரு சந்தோஷத்துக்காக தான் நான் வந்து இந்த மிஷின்ஸ் இந்த பிஸ்னஸ்ஸே நம்ம பண்ணுறோம். அதனால கண்டிப்பாக உங்களோட இதில் வந்து நான் குவாலிட்டியை எப்பவுமே குறைக்கிறது இல்லை, என்னோட மார்ஜினை குறைச்சி தான் நான் இங்கே ரேட் கம்மியாக கொடுத்துட்ருக்குறேன். கண்டிப்பாக என்னோட எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், நான் இன்னும் நிறைய ப்ராடக்டை இன்னும் விலை கம்மியாக எவ்வளோ கொடுக்க முடியுமோ நான் முயற்சி பண்ணி கொடுக்குறேன். நன்றி, வணக்கம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தடுத்து நான் வந்து உங்களுக்கு நிறைய வீடியோஸ் உங்களுக்கு போடணும்னு நினைக்கிறேன். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ ஒரு 50-60 வீடியோஸ் வந்து மாடு சம்மந்தமாகவும் ப்ளஸ் இது மற்ற விவசாயம் சம்மந்தமாகவும் நான் உங்களுக்கு வீடியோஸ் போட போகிறேன் நான். ஸோ அதெல்லாம் நீங்கள் தவறாமல் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நான் அடுத்தடுத்து கொடுக்கக்கூடிய வீடியோஸை நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும். என்னால் வந்து ஒரு ஏதாவது பண்ண முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட்